ஜூலை 13 நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்டப்பந்தய தூரத்தை 51.46 நொடிகளில் கடந்து இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார் ஹிமாதாஸ். அப்பாவின் விவசாய நிலத்தில் ஓட்டப்பயிற்சியை தொடங்கியவர் 18 மாத கடுமையான பயிற்சிக்கு பின்னர் இன்று இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். இதன் மூலம் 2016 போலந்து நாட்டில் நடந்த போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற தடகள வீரர் நீரஜ் சோப்ராவின் சாதனையை சமன் செய்திருக்கிறார் ஹிமாதாஸ். அசாமில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஹீமாவுக்கு தடகள வீராங்கனைக்கு ஏற்ற நல்ல உடல்வாகு. தந்தையுடன் சேர்ந்து நிலத்தில் மாடு பூட்டி உழுவார், நாத்து நடுவார், களை பறிப்பார், அறுவடை செய்வார். வேலை நேரம் போக அக்கம் பக்கத்து சிறுவர்களுடன் சேர்ந்து காலியாக கிடக்கும் வயல்வெளியில் கால்பந்து விளையாடுவார். ஒருநாள் ஹீமா கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற தடகள பயிற்சியாளர் ஒருவர் அவளின் ஓட்டத்திறனை கண்டு அசந்து போனார். ஓட்டப்பந்தயத்துக்கு ஏற்ற உடல்வாகு உன்னிடம் உள்ளது, ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டாள் ஜொலிப்பாய் என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போனார். ஹீமாவின் மனதுக்குள் மின்னல் வெட்டியது. ஹீமாவை தடகளம் பக்கம் திரும்ப வைத்தது அந்த வார்த்தைகள்தான். அசாம் மாநிலத்தின் நாகோன் மாவட்டத்தில் உள்ள திங் என்ற கிராமத்தில் 2000 ஜனவரி மாதம் 9 பிறந்தவர் ஹீமா. ஹீமாவின் தந்தை பெயர் ரோஞ்சில் தாஸ், தாயார் ஜோமாலி. வீட்டுக்கு இவர்தான் கடைக்குட்டி, அதனால் பெற்றோருக்கு அவர் மீது பாசம் அதிகம். வளர்ந்து விட்ட ஹீமா மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க தொடங்கியிருக்கிறார். கடந்த வருடத்தில் இருந்துதான் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள தொடங்கினார் ஹீமா. ஆரம்பத்தில் அவரின் ஆர்வம் கால்பந்து விளையாடுவதில்தான் இருந்தது. ஏனென்றால் ஹீமாவின் அப்பா கால்பந்து விளையாடுவார். சில நாட்களுக்கு முன்னர் கூட முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனை PT உஷாவிடம் இவரை பற்றி கேட்டபோது மிக குறுகிய காலத்திலேயே ஹீமாதாஸ் அபாரமான திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை 51.13 நொடிகளில் முடித்திருக்கிறார். நிச்சயம் பல பதக்கங்களை இந்தியாவுக்காக வெல்வார் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார். அவரின் நம்பிக்கையை துளியும் பிசகாமல் நிரூபித்திருக்கிறார் ஹீமா. ஹீமாவின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, நடிகர் அமிதாப் பச்சன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். ஒருமுறை ஹீமாதாஸிடம் அவரின் எதிர்கால திட்டங்களை பற்றி கேட்டபோது, எல்லா தடகள வீராங்கனைகள் போல எனக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் கனவு இருக்கிறது. 2020 நடக்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராவதுதான் தற்போதைய என் எதிர்கால திட்டம் என்று தெளிவாக சொன்னார் ஹீமா. தற்போது ஹீமா நிகழ்த்தியிருக்கும் சாதனை பற்றி பயிற்சியாளர் நிப்பான் கூறுகையில், நான் அவளை பார்க்கும்போது கிழிந்த ஸ்பைக்ஸை போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாள். ஜகார்த்தா ஆசிய போட்டியில் இந்திய தொடர் ஓட்டக்குழுவில் ஹீமாவை இடம்பெற வைக்க வேண்டும் என்பதுதான் என் லட்சியமாக இருந்தது. ஆனால் அவளோ உலக தடகளத்திலேயே தங்கம் வென்று அசத்தியிருக்கிறாள் என்று கூறி முடித்தார் பெருமையுடன். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.